ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சி ரிவ்யூஸ். அர்ஜுன் அண்ட் வசு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு ரிவ்யூவா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அர்ஜுன் வந்தவுடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினி நீ எதுவும் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வசு வெளியே போனதுக்காக. உடனே ஷாலினி வந்து நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா கிட்டே வந்து ஆண்டி நீங்கள் எதுவும் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்ன வம்பா போச்சு, எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க, இங்கே பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி சுசித்ரா கிட்ட அவங்க கையை காட்டி விட்டுறாங்க. சுசித்ரா வந்து இங்கே வா அர்ஜுன் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. வீடியோவை பார்த்தோன்னே அர்ஜுன் ஷாக் ஆகிட்டு அம்மா இது நான் கிடையாது மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனாட்சி சொல்கிறாங்க எனக்கு தெரியும் மாமா, நான் எனக்கு அப்போவே தெரியும், நான் அதை தான் சொன்னேன் மாமா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாரும் கேட்கல மாமா, வசுவுக்காவை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காந்திமதி வந்து என்னமோ நாங்கள் வெளியே அனுப்புகிற மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் தானே அந்த போலீஸ் வந்துச்சுல, அந்த போலீஸ் வந்து அர்ஜுன் தம்பி உண்மை இந்த மாதிரி ஆதாரம் கிடச்சிது அப்படின்னா வசு வந்து வெளியே போனது தானே சொன்னாங்க, சொன்னதை தானே நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி காந்திமதி கேட்குறாங்க. அப்புறம் காந்திமதி சொல்கிறாங்க இதே இது வசுவுக்கு மட்டும் ஒரு ஆதாரம் கிடச்சிருந்தது அப்படின்னா அந்த ஷாலினியை வெளியே அனுப்பியிருப்பார் தானே, அதே மாதிரி தான் இது, இப்போ நீங்கள் தாலி கட்டுற வீடியோவே வந்துருச்சு, பின்ன என்ன அதனால தான் நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அர்ஜுன் வந்து இது நானே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க, இது நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, இது வேறு யாரோ அப்படிங்கிறாங்க. உடனே காந்திமதி சொல்கிறாங்க நல்லா இருக்கு தம்பி நீங்கள் பண்ணுறது, அந்த பொண்ணு கூட வந்து ஃபுல்லாக ஊரை சுற்றுவீங்களா, ஒரே கிளாஸில் ஸ்ட்ரா போட்டு குடிப்பீங்களா, வசுக்கிட்ட வந்து இந்த இவளை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சபதம்லாம் எடுப்பீங்களா, அடுத்த நாள் கலையில் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இது எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாது, நான் தாலி கட்டலன்னு சொல்லுவீங்களா, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கேனச்சி மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி காந்திமதி கேட்குறாங்க. உன்னை அர்ஜுன் வந்து டென்ஷன் ஆகி பாட்டி உங்களை அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து நிற்க மாதிரி போகிறாங்க. உன்னை சுசித்ரா வந்து அர்ஜுன் நின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சுசித்ரா வந்து அர்ஜுன் கிட்டே கேட்குறாங்க. இங்கே பாரு அர்ஜுன், நீ வந்து அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் உள்ள இது வந்து தெரியும், ஆனால் நாங்கள் என்ன கேட்டாலும் நீ வந்து தெரியாது தெரியாதுன்னே சொல்கிற, பின்ன எங்களை என்ன பண்ண சொல்கிற அர்ஜுன் அப்படின்னு சுசித்ரா கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ என்ன சொல்கிற அன்னைக்கு நீ வந்து இந்த வசுவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு தானே நீ அம்மா கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்த, அப்போ அம்மா கிட்டே வெறும் வாய் வார்த்தையில் தான் சொன்னியா, என் வாயை மூடணுங்கிறக்காக தான் சொன்னியா, உன் மனசுலேருந்து சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. அர்ஜுன் வந்து இங்கே பாருங்கம்மா, என் மனசுலேருந்து தான் சொன்னேம்மா அந்த வசுவை வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு, நான் அதுக்காக தான் டிவோர்ஸ் கொடுத்தேமா, ஆனால் வந்து அப்படியே அவளை நடு ரோட்டில் விடணும்னு நான் நினைக்கவே இல்லாமா, அவன் என்னோட ஃப்ரெண்டுமா, அவன் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கிறாமா, வசு அனுப்பும்போது நான் ராணி மாதிரி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சேம்மா, எந்த சூழ்நிலையும் நான் அவனுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும்னு நினச்சேம்மா, ஆனால் இப்படி அவளை ஒரு துரோகி மாதிரி வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கம்மா, நான் இப்போ எப்படிம்மா அவளை நினச்சி கஷ்டப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் சட்டப்படி வசு என்னோட ஒய்ஃப்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை காந்திமதி வந்து சுசித்ரா கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா சட்டப்படி ஒய்ஃப்லாம் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படி பேச விட்டுட்டு இருந்தேன்னா அவள் என்னோட ஒய்ஃப் தாமான்னு கூட்டிகிட்டே வந்துடுவாங்க, பார்த்துக்கோங்க உங்கள் இதுபடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை சுசித்ரா சொல்கிறாங்க, இங்கே பாரு அர்ஜுன் நீ ரொம்ப குழம்பி போய் இருக்க, நான் சொல்கிறத கேளு, அம்மா என்ன செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்காக தான் நான் செய்வேன், நான் சொல்கிறத கேளு, இனிமேல் ஷாலினி தான் உன்னோட ஒய்ஃப், அவள் கூட நீ சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுசித்ரா வந்து கிளம்பிடுறாங்க. உனக்கு காந்திமதி நம்மளும் அவங்க கூடயே எஸ்கேப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும்னு காந்திமதி அவங்க கூடவே கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அர்ஜுன் கிட்ட மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மாமா, அக்கா வீட்டை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் வருத்தமாக தான் இருந்தேன், ஆனால் நீங்கள் அக்காவுக்காக பேசும்போது தான் நீங்கள் அக்கா மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சுது, எனக்கு அந்த விதத்தில் சந்தோஷம்தான் மாமா, நீங்கள் இந்த நம்பிக்கையோடு இருங்க, அக்கா வந்து எப்படின்னு திரும்பி வந்துடுவாங்க, இந்த விஷயம்லாம் வந்து சீக்கிரமாக எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அர்ஜுன் வந்து அப்படியே நிற்கிறாங்க, ஷாலினியும் அப்படி பார்க்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வானதி கிட்டே வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறதுக்காக மீனாட்சி வந்திருக்காங்க. மீனாட்சி ரொம்ப டல்லாக இருந்தோன்னே ஆனந்த் வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஆனந்த் வந்து என்ன மீனாட்சி இப்படி சொல்கிறேன், நான் அன்னைக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஜெயிலே வந்திருக்கேன், இப்போ வந்து அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு மீனாட்சி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம் ஆனந்த், எனக்கும் அதுதான் கஷ்டமாக இருக்குது, எனக்கு நம்ம எப்படி வசுவுக்கா வந்து உங்களை வெளியே கூட்டி கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை எனக்கு இருந்தது, இப்போ வசுவுக்காவே நம்ம கையை விட்டு நழுவி போயிட்டாங்க, அவங்க வாழ்க்கையே நழுவிடுச்சு, அவங்க எப்படி நமக்கு கையை கொடுத்து தூக்கி விடுவாங்க, இனிமேல் என்னோட வாழ்க்கையும் கேள்விக்குரியா தான் இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்புறம் ஆனந்த் வந்து அண்ணன் என்ன தான் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனாட்சி சொல்கிறாங்க, எனக்கு அதுதான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, வசுவக்காவுக்கு வந்து சப்போர்ட்டாக அர்ஜுன் மாமா பேசினாங்க, இப்போ கூட வசுவக்காவை எப்படியாட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு தான் அர்ஜுன் மாமா வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்த் வந்து இங்கே பாரு, எனக்கு நீ சொன்ன உடனே நம்பிக்கை வந்திருக்கு, அர்ஜுன் என்ன ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னு எப்படி அதை பண்ணாமல் விட மாட்டாங்க, வசுவை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக அர்ஜுன் அண்ணனுக்கு வந்து அர்ஜுன் அண்ணன் மூலமாக இந்த எல்லா விஷயத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு
அப்படின்னு சொல்லி ஆனந்த் சொல்கிறாங்க. அதனால் நீ கவலைப்படாமல் இரு மீனாட்சி, நீ வீட்டில் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே அர்ஜுன் வந்து இங்கே ஒரு ரோட்டில் தேடிட்டு இருக்க மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு லேடி வந்து வசு மாதிரியே சாரி கட்டிட்டு போகிறாங்க. அவங்க இறங்கி வசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தா அது வசு இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப காரில் வந்து ஏறி ஓட்டிகிட்ருக்காங்க. உத்தமன் ஃபோன் பண்ணுறாங்க, தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உத்தமன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை தம்பி, அது வந்து அப்படிங்கிறாங்க. அர்ஜுன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உத்தமன், நான் ஏற்கனவே செம டென்ஷனில் இருக்கேன் வசுவை காணும்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் தயவு செஞ்சு எதுவுமே சுற்றி விளைக்காமல் பேசுங்கள் நேரடியாக, அதனால் ஸ்டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறாங்க, இல்லை தம்பி, நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு வந்து ட்ரெயினில் விழுந்து இறந்துருச்சான், ஒரு 20-25-30 வயசுக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னாங்க. அது எதுக்கும் போலீஸ் அது இங்கே போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து யாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அர்ஜுன் வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு என்ன உத்தமன் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து வசுவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு வேறு எந்த பொண்ணுக்காட்டி இந்த பிரச்சனை வந்திருந்தது அப்படின்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைப்பேன், ஆனால் இவன் என்னோடய வசு அப்படிலாம் பண்ண மாட்டா, எனக்கு வசுவை பற்றி முழுசாக தெரியும், என் வசு வந்து எப்போவுமே என் கூட தான் இருப்பா, நான் இருக்கிற வரைக்கும் அவன் என் கூட இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை உத்தமன் சொல்கிறாங்க, என்ன தம்பி இவ்வளோ லவ்வை வச்சுட்டு இதில் ஒரு துளி லவ் அவங்ககிட்ட காமிச்சிருந்தா கூட உங்கள் வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது உத்தமன், எல்லாம் என்னோட விதி அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறாங்க. அர்ஜுன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உத்தமன், நான் இதெல்லாம் வந்து வசுக்கிட்ட லவ் பண்ணி லவ்வை சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, நான் எப்படி இருந்தாலும் என்னோடய வசு என்னை புரிஞ்சுப்பா வசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரி எதுவும் தகவல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நானும் எதனால சொல்கிறேன், நீங்களும் எதனால ஃபோன் பண்ணுங்கள் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. உன்னை அர்ஜுன் வந்து அதுக்கப்புறம் வச்சுட்டு யோசிக்கிறாங்க, எங்கே இருந்தாலும் சீக்கிரம் வந்துடும் வசு ப்ளீஸ் வசு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சீன்ஸ் அப்படி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே சுசித்ராவை காட்டுறாங்க. சுசித்ரா வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே ஷாலினி அவங்க அம்மா எல்லோரும் சுசித்ராவோட ரூமில் தான் இருக்காங்க. காந்திமதி இருக்காங்க. உன்னை வந்து இப்படி நடந்து போச்சு அப்படின்னு காந்திமதி வந்து புலம்புறாங்க. உன்னே ஷாலினியோட அம்மாவும் சொல்கிறாங்க, அர்ஜுன் தம்பி இவ்வளோ கோவப்படுவாங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உன்னே இதுக்கு எல்லாமே நம்ம வந்து முழுசாக அர்ஜுனை சொல்லிட முடியாது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த வசு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னே ஷாலினி வந்து அவங்க அம்மா தட்டி விட்டுறாங்க, ஷாலினியை பேசு அப்படின்னு சொல்லிட்டு. ஷாலினி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் வசுவை பற்றி எதுவும் தப்பாக பேச போய் திரும்பி அர்ஜுன் உங்கள் மேலே கோவப்படுறாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் கோவப்பட மாட்டான், என்ன தான் என் புள்ள வந்து என்னை விட்டு இப்படி கோவப்பட்டுட்டு போயிருந்தாலும் அவன் எப்படியும் திரும்பி வந்தோன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்பான் பாருங்கள், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வசு தான், நான் இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் வந்து பெருசாக சவால்னு எதுவும் ஏற்றுக்கிட்டது கிடையாது, இப்போ சொல்கிறேன் இந்த வசு வந்து நான் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியவே தருவேன், இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு நீ தான் என்னோடய மருமகன், நான் உன்னை வாழ வைப்பேன் அர்ஜுன் கூட, இதை நான் சவாலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷாலினி அவங்க அம்மாவும் சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து வசுவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வசு அப்படின்னு பதட்டமாக வராங்க. உன்னை வசு ஒரு ரூம்குள்ளேருந்து வெளியே வந்து கண்ணை காட்டுறாங்க, எதுவும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. உன்னை அர்ஜுன் திருத்திட்டு முழிச்சிட்டு சரி வா வசு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே அர்ஜுன் வசு வந்து கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வராங்க. உன்னை ரூம்குள்ளே வந்தோடனே வசு வந்து வீட்டு அர்ஜுனோட கையை உதறிட்டு முன்னாடி போய் அழுதுட்டுருக்காங்க. உன்னை வசு சொல்கிறான், அர்ஜுன் சொல்கிறாங்க, என்ன வசு, ஏன் வசு என்னை விட்டுட்டு வந்த, நீ நான் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன் வசு, அப்படி கஷ்டப்படுத்தும் போது கூட நீ என்னை விட்டு போனது கிடையாது வசு, ஆனால் நீ இப்போ என்னை விட்டுட்டு வந்துட்ட விஷயம் எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உண்மையே சொல்கிறேன் நான், அது எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலை, தயவு செஞ்சு என்னை வருத்துறாத அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்னை எவ்வளவோ காயப்படுத்தியிருக்கேன், அது எல்லாம் நான் மனசார பண்ணவே இல்லை, என்னோடய அம்மாவுக்காக தான் பண்ணினேன் விசு, நீ இல்லை அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலை வசு, தயவு செஞ்சு என் கூட வா வசு, இங்கே பாரு வசு, எல்லாரோட வாழ்க்கையிலையும் மனைவி தான் சரிபாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நான் இப்போ சொல்கிற வசு என்னோடய வாழ்க்கையே நீ தான் வசு, நீ என்ன பண்ணாலும் என்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் இதெல்லாம் நான் பண்ணுவேன் வசு, நீயும் என்னை வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ண, நானும் உன்னை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன், மற்றபடி நான் வேறு எதுவும் பண்ணலை வசு, அந்த வீடியோவில் இருக்கிறத உண்மை நீ நம்புறிய வசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ளீஸ் வசு சொல்லு வசு அப்படிங்கிறாங்க. அப்புறம் வசு வந்து ஓடி வந்து அர்ஜுனை கட்டிப்பிடிக்கிறாங்க. ஸோ ஓ நெஞ்சே நெஞ்சே சாங் போடுறாங்க. அப்புறம் அர்ஜுன் வந்து வசுவை அப்படி தூக்கி பிடிக்கிறாங்க, தூக்கி பிடிச்சி சுற்றுறாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்துட்டு அப்புறம் வந்து போயிடுறாங்க. அப்புறம் வந்து வசு கட்டிப்பிடிச்சிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அர்ஜுன் சார், நான் அதை நம்பலை, ஆனால் என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எனக்கு நீங்கள் அங்கே இருந்திருந்தாலும் உங்கள் முகத்தை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு தைரியம் வந்திருக்கும், ஆனால் அங்கே நீங்கள் இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் நீங்கள் இருந்தால் நான் போராடி இருப்பேன், அதனால தான் இங்கே வந்துக்கிட்டேன், நீங்கள் இல்லாதனால தான் நீங்கள் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. உன்னை அர்ஜுனும் அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸை அப்படி வச்சு பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் எபிசோட் முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் வந்துட்டு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.